Hi and welcome to Time Pass with me, Vignesh Karthik. Mass. நம்ம சூர்யா சரோட அடுத்த படம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நயன்தாரா, பிரணீதா இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட டீசர் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. டீசரை பார்க்கும்போது இது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிமா, ஒரு ஹாரர் ஃபிலிமா, ஒரு காமெடி ஃபிலிமா, இல்லை ஹாரர் காமெடியா, என்ன ஜானல்னே கெஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் படத்தோட ப்ரெஸ் மீட் வந்து ரீசெண்டாக நம்ம சென்னையில் இருந்தது. இப்போ அந்த ப்ரெஸ் மீட் உங்களுக்கு எதிர்பார்க்கல. நான் திரும்ப வருவேன் எதிர்பார்க்கல. அதுவும் இப்படி வருவேன் எதிர்பார்க்கல. இட்ஸ் மை ஃபக்கிங் கேம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெயின் ஆட்கள் நிறைய பேர், என்னையும் உட்பட, சூர்யா சாராகட்டும், யுவன் சாராகட்டும், வெங்கட் பிரபு சாராகட்டும், பிரேம்ஜி சாராகட்டும், எல்லாருமே ஒரே ஸ்கூல், சென்ட் பீட்ஸ், எல்லாருமே சென்ட் பீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட்டு ஸ்கூலில் எப்படி சண்டை நடக்குமோ அதே மாதிரி ஜாலியாக டெய்லியும் சண்டை போட்டுட்டு மாற்றி திட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஃப்ரெண்டை பற்றி திட்டுறது, இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஃப்ரெண்டை பற்றி திட்டி தான் படம் நடந்துச்சு. பட்டு அவுட்புட் ஃபைனலாக பார்க்குறப்ப அந்த டீமோட ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ஞானவேல் சாருடைய கம்பெனியில் டார்லிங், அதுக்கப்புறம் கொம்பன், அதுக்கப்புறம் மாஸ், மூணு படங்கள், இரண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிச்சயமாக மாசும் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி அடையும். ஞானவேல் வந்து இப்போ கேஷுவலாக தான் நாங்கள் வந்து ஸ்டுடியோ டீன் வாசலில் வந்து இந்த கதையை நான் வந்து சும்மா ஒரு லைனாக தான் சொன்னேன் அவர்கிட்ட. சும்மா பிரியாணி போயிட்டு இருந்த டைம் தான், பிரியாணியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் வந்து சும்மா கேஷுவலாக ஒரு வாட்டி வந்து ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் மட்டும் சொன்னேன். இது ஒரு லைன் அவர் வந்து திடீர்னு சூர்யா சார்கிட்ட போயிட்டு அதை சொல்லிட்டார். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி சூர்யா சார் வந்து கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து படத்தில் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அந்த சீன் பிரமாதமான சீன் இந்த படத்தில் இல்லை. பட் அந்த அந்த ஃப்ளேவர், அந்த அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணாத, ரெண்டு பேருமே இது வரைக்கும் தொடாத ஒரு களம். அதனாலேயே வந்து ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். முதல் ஹீரோ முத முன்ன நான் நந்தாவில் அவர் கூட தான் நடிகராக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சிருக்கிற மாஸ் படம் என்னுடைய 101வது படம். 100வது படம் வந்து அவருடைய தம்பி கார்த்திக் சார் கூட கொம்பனில் நடித்தேன். 100வது படம் முதல் படம் சூர்யா சார் கூட நடிச்சிட்டு 101வது படம் மாஸ். சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான், அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாரு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரையும் 1996 பார்த்தேன், அன்னைக்கு போட்ட அதே பேண்ட்டு இன்றைக்கும் போடலாம், ஒரு அரை இன்ச்சு கூட ஏறவே இல்லை, அது எப்படின்னு தெரியல. சூர்யா அவங்களை பற்றி எனக்கு நிறைய பேர் ஷூட்டிங்க்கு முன்னாடி சொன்னாங்க, பட் இட் வாஸ் நத்திங் லைக் தேட் அட் லொக்கேஷன். அண்ட் பிரபுவோட டீம்ன்றதுனால ஹி வாஸ் கூலான்னு எனக்கு தெரியல, பட் ஹி வாஸ் வெரி அப்படிதானா. ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்லா ஜாலி டைப் தான். ஃபஸ்ட் ஆக்சுவலாக பயமுறுத்துனாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸ் டைப்பு ரொம்ப அப்படி இப்படின்னா, பட் நீங்கள் ஜாலி தான், ஃபன். மாஸ் டூவில் திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். சூர்யா சாரோட சேர்ந்து நடித்த அவரோட எல்லா படங்களும் எனக்கு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருக்கு, ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படமும் அப்படி தான், ஒரு மிகச்சிறந்த இடத்த எனக்கு கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மிக பிரமாதமாக படம் வந்திருக்கு. என்னோடய படங்கள் முக்கால்வாசி வந்து பாய்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம், ஒரு கைஸ் ஓரியன்டட் ஃபிலிமாக தான் நான் என்னோடய கதைகள் முக்கால்வாசி இருக்கும். இதுவும் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கைஸ் ஃபிலிம் தான். இட்ஸ் வெரி கைஸ் ஃபிலிம். இது கண்டிப்பாக வந்து இட்ஸ் பக்கா 200% சூர்யா சார். இன்னைக்கு காலையில் எக்ஸ்கவேஷன் வாக்கிங் போகும்போது அடையாளம் தெரியாத ஒருத்தரால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இட்ஸ் எ பிளான்டு மர்டர். ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. செஞ்சது ஒரு ஆளா இல்லை ஒரு கூட்டம்? நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டி சாரோட ஒர்க் பண்ணுறேன் இந்த படத்தில். ஆர்டி சார் கூட வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஆர்டி சார் வந்து பழக்கம். அவரோட அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் லான்ச் பண்ணியிருக்க வேண்டியது, அவர் ஒரு பயங்கரமான ஒரு படத்தில் லான்ச் பண்ணியிருக்க வேண்டியது அவர், ஆர்டி சாரை. ஆனால் அவர் தப்பிச்சிட்டாரு அந்த படத்தில், அவர் லான்ச் ஆகலை. வாண்டட்னு ஒரு படம் வந்து நாங்கள் பூஜை போட்டோம்,
அந்த படத்தோட டைரக்டர் வந்து வேற யாரும் இல்லை, பிரேம்ஜி தான். அந்த படத்துக்கு நம்பி ஆர்டி சார் வந்து அவர் வந்து டெபியூ பண்ணலாம்னு சொல்லி வந்தார். ஆனால் வந்து கடவுள் இருந்து காப்பாற்றி, அந்த கடவுள் இருக்கார் சார், அந்த கடவுள் இருக்க. சாங்ஸ் விஷுவல் அமேசிங், ஆர்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி அ ஃபுல் என்டர்டெய்னர், ஒரு பயங்கர மாசான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். விஷுவலாக கதை சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வெங்கட் பிரபு மாதிரியோ டிஓபி சாரும் வந்து ரொம்ப முக்கியமான பலம் இந்த படத்துக்கு, வந்து அவ்வளோ முக்கியமான பலம். அவருக்கும் போது இன்னும் ஒரு கூடுதல் தெம்பு நிச்சயமாக வந்து என்னால் ஒரு ஒரு நாளுமே வந்து அதை உணர முடிஞ்சது. இப்போ படம் ஷேப் அவுட்டாக இருக்கிறது, சாங் பார்க்கும்போது எல்லாமே அவரோட பலம் வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் தெரியுது. லைனாக படங்கள் ரிலீஸஸ் இருந்தங்காட்டி கண்டினியூஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் கூப்பிட்டு பிரவீன் சார் ஸ்டுடியோவில் பார்த்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆர்டி சார் ஒர்க் அவுட்டும் யுவன் சாருடைய கான்ட்ரிபியூஷன் ஆன் சாங்ஸ் அவுட்டும். நான் வந்து கார்த்தியோட நான் வந்து க்ளோஸ் ஆனதை விட வந்து நான் வந்து சூர்யா சாரோட தான் வந்து become very close to him. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப we talk a lot of things and become more like friends. ஏன்னா ஸ்கூலில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலு, அப்போல்லாம் கூட அவங்க எப்பவுமே அவ்வளோ பேசவே மாட்டாங்க. வெரி குவாய்ட், வெரி நான் தான் வந்து பிடிச்சி இறக்கி அடி பேச வச்சு அவர் வந்து இப்போது முதல்லலாம் வந்து வெறும் ஷார்ட் முடிஞ்சோடனே கேரவான் போயிடுவாங்க. அப்புறம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட தான் உட்காந்துருப்பாங்க. எவ்ரி டைம் இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இது. இது என்னடா நிஜமாவே இவங்க ஷூட்டிங் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் கேரவானில் உட்காரமா வெளியிலேருந்து உட்காரது காரணமாக தான் இந்த சீன் எப்படி எடுக்க போகிறாங்க, இது வரைக்கும் ஒன்றுமே காணமே, வெளியில் எதுவுமே ரெடியாகவே இல்லையே அப்படின்ட்டு தான். உங்கள் கூட ஜாலியாக பேசுறாங்க அந்த உட்காரில், இது எப்படி நீங்கள் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறக்காக அப்படி வந்து உட்காந்துருக்கேன். எனர்ஜெட்டிக் டீம், எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் மூணு பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு ரெண்டு பேர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறவங்க கூட ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. வெறும் இந்த டீம் மட்டும் எனர்ஜி டீம் இல்லை, மாஸ் 100% மாஸாக இருக்கும். கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். இல்லை ரெண்டு நாளாக ஏதோ அமானுஷமாக நடக்குது பா. யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே, பிரேம்ஜி, பார்த்திபன், சமுத்திரகனி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சூர்யா சார் மாதிரி ஒரு 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 ஆர்டிஸ்ட், அது இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு ஒரு மாசான ஒரு ஹீரோ, அவங்களை வச்சு நம்ம படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு சிம்பிளாக சூர்யா சார் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது ஜாலியாக அவங்க ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு ஏன்னா அது முதல்ல பண்ணது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருந்தோம், அது சிம்பிளாக ஜாலியாக பண்ணலாம் பிரபு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே உதறல், கண்டிப்பாக வந்து வெளில போனால் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து பின் எத்தனை எவ்வளோ தைரியம் தான் எங்களால் வச்சு நீ சிம்பிளாக ஒரு படம் எடுப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கர அல் இருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறமா தான் மாஸ் ஆச்சு அந்த கதை. பெருசாக அமையுது அப்படின்னு ரிலைஸ் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, ஐயோ இதில் வந்து கரெக்டாக பண்ணணும், முக்கியமாக சூர்யா சாருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். பிரவீன் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிம்ப்ளைட்டிங்காக கட் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச் ஃபிலிம் இது, அவ்வளோ பிரமாதமான ஸ்கிரிப்ட். கொம்பன் நான் கேட்டிருந்தேன், எப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு முந்தின நாள் வரைக்கும் வந்து இது வச்சுக்கலாமா இது வைக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. பட் ஒரு நாள் நைட் மட்டும் உட்காந்து பிரவீன் அவர்களும் இயக்குனர் அவர்களும் உட்காந்து டோட்டலாக அந்த படத்தை கொஞ்சம் மாற்றினாங்க அப்படிங்கிறதே நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ ரியலி என்ஜாய்டு பிரவீன்ஸ் ஒர்க். இதுலேயும் வந்து நான் அதை உணர்றேன். டப்பிங் பண்ணும்போது கூட வந்து கூடயே வந்து கேட்டுட்டு இது பண்ணிருக்கீங்களா அது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆறு படங்கள் பண்ணியிருக்கேன், ஆறு படத்தில் வந்து இதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசித்து ரொம்ப எழுதி வந்து நான் ஏன்னா சூர்யா சார்கிட்ட வந்து கதை சொல்ல போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக உதறும். ஏன்னா வந்து அவங்க வந்து நான் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பார், அந்த சீன் அது நான் படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஷார்ப் அவங்க அவங்க வந்து பிகாஸ் அவங்க அவங்க ஒன்லி திங்கிங் இஸ் மூவிஸ் சினிமா. அந்த கதை இப்போ சொல்லிட்டோன்னா அது 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 அதுக்குள்ளேயே தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து இது மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது.
டிஸ்கஷன் ஸ்டேஜ் ஆகட்டும் ஷூட்டிங் ஸ்டேஜ் ஆகட்டும் அது இருந்துகிட்டே இருந்தது. ஐ திங்க் அந்த மாதிரி தான் படமும் வந்திருக்கு இப்போது. சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஞானவேல் கேட்டிருப்பேன், யோ என்னையா இப்போ தான் ஒரு கதை ஓகே பண்ணியிருக்கிறோம், இன்னும் நீயே மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற, பேய் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதையா ரிலீஸ் பண்ணதையா அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டிருக்கேன். ஒரு 40 படம் வந்துருச்சு பேய் படம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதுவும் வந்து எங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு புது விஷயம் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்பூக்கி ஃபிலிம்னு சொல்லலாம், அது ஹாரர்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பயமுறுத்துவோம், ஆனால் பயமுறுத்துகிற படம் கிடையாது இது. நிச்சயமாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம், சம்மருக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கதையை எப்படியாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கதை பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் தான் மாஸ். இது இதில் நிறைய சிஜி ஓரியன்ட் ஃபிலிம் இது. இது வந்து நிறைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ சிஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சூர்யா சார்னாலே அது மாதிரி ஏதாவது தோணுது, அவர் எப்படி கஷ்டப்படுத்தி அவர்கிட்ட இருந்து வந்து, ஏன்னா அவருக்கு அதான் பிடிக்குது, ரொம்ப ஈஸியாக வந்துட்டாருன்னா அவருக்கு பிடிக்க மாட்டேது, இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார் அவர். இன் காலையில் எக்ஸ்கவேஷன் வாக்கிங் போகும்போது அடையாளம் தெரியாத ஒருத்தரால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. So it's a planned murder. Sketch போட்டு தூக்கியிருக்காங்க. செஞ்சது ஒரு ஆளா இல்லை ஒரு கூட்டம்? இவனோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இப்போ சொல்லக்கூடாது, நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சிவனோட மியூசிக் பார்ப்போம், அவரோட பிஜிஎம்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தேன் நான், ரொம்ப பின்னிட்டார். பயம் நிஜமாலேயே மியூசிக்கில் ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்காரு விஷுவலோட, அதை தான் சொன்னேன் நான் அவருக்கு பார்த்துட்டு. படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு, ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, யுவன் பயங்கரமாக ஆஸ் யூஷுவல் பிச்சு உதட்டிகிட்டு இருக்காரு. யுவன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம். ரீரெக்கார்டிங் எப்படி வந்திருக்குன்னு நான் கேட்டேன், நான் கேட்கவே இல்லை, எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குன்னு வெங்கட் பிரபு சார் சொன்னார். இனிமேல் தான் பார்க்கணும் கேட்கணும். தம்பி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் முதன் முறையாக நடிச்சிருக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. கழுகுக்கு அப்புறம் ஒரு ஹிட் சாங்க்கு அப்புறம் நான் மாஸில் அவருடைய பாட்டுக்கு ஆடி இருக்கிறோம். கதை நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். இதில் பிரபு கதை சொல்லும்போதே அப்பா உனக்கு தான்ப்பா ஆறாறு தான்ப்பா ஆறாறு தான் ஆறாறு தான் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே இருந்தது. அண்ட் படத்தை இப்போ பார்க்கும்போதே எனக்கு ஐ ஃபெல்ட் த ரீ ரெக்கார்டிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் டு த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி ஒர்க் வெரி ஹார்ட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ரெண்டு மூணு சீனில் பிரபுவே சொல்லிச்சு புல் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி என்ன இருந்தது இந்த ஃபேக்டரியில்? ஹாப்பி த ப்ராஜெக்ட் இஸ் கம் அவுட் குட். நடிகர்கள் நடித்த நடிகர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து என்னை இயக்கிய சமுத்திரக்கனியை வந்து நான் இந்த படத்தில் இயக்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து நான் சொல்லி நான் ஆக்ஷன் சொல்லி நடி இல்லை அந்த அந்த லுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குண்ணா, அந்த லுக்கு வந்து கொஞ்சம் மாற்றுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு டேரக்டர்கிட்டே சொல்லி, ஏன்னா அவர் தான் என்னோடய ஃபஸ்ட் என்ன ஹீரோவாக வச்சு பண்ண டேரக்டர் உன்னை சார் நடந்தது என்ன. அதே மாதிரி பார்த்திபன் சார், பார்த்திபன் சாரோட எல்லாருக்குமே தெரியும். ஸோ டைரக்டரை வந்து ரெண்டு டைரக்டர்ஸை வந்து டைரக்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு. பட் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரெண்டு டைரக்டர்ஸும் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பார்த்திபன் சாரும் சமுத்திரகணி சாரும். டே என்னடா தம்பி நல்லா பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே உண்மையாகும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த சம்மருக்கு. மற்றபடி நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட உண்மையான ஃபீட்பேக்ஸ் கிரிட்டிசிசம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எல்லாமே நிச்சயமாக எங்கள் எல்லாருக்குமே பெரிய உதவியாக இருக்கும். வீட்டில் ரெண்டு நாளாக ஏதோ அமானுஷமாக நடக்குதுப்பா. காமெடி நடிகர்களுக்கு வந்து ஜோடியா நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் யாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்க சதாவை போட்டிருக்கீங்களா? அதை பத்தி உங்க கருத்து? இல்ல இல்ல, கல்யாணம் பண்ணி தளத்தி வாழை கூட்டி போற காட்டி போட்டிருக்கேன். அவள் வந்த இவள் இன்னொரு தீ இன்னொரு தீ அவள் இன்னொரு கதைக்கு தானே வர்றோம் படத்தில் போகிறோம், வேற அந்த அம்மாட்டையெல்லாம் ஒன்றும் பெருசாக இங்கே காமெடி நடிகன் கூட ஹீரோ நடிக்க மாட்டோம்னா இப்போ என்ன நடிக்காச்சுப்போம்?
அதெல்லாம் புதுசா காசு கொடுத்து வேற ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு சினிமாவில் என்ன படத்துல டைரக்டர் பேசும்போது பஞ்ச் டைலாக் நிறைய வச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆனா எல்லா படத்துல பார்க்கும்போது என்னன்னா பேசும்போது அந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அரசியல் இருக்கும், அல்லது வேற அவங்க அந்த கேரக்டரோட எஃபெக்ட் பெருசா காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இயக்கி வச்சிருக்கீங்களா? அந்த பஞ்ச் டைலாக்ல எதுவும் இருக்குமா? இருக்கு பாருங்க, படம் பாருங்க. இப்போ நான் ரெண்டு நாள்ல படம் போட்டு காட்டுவோம். நீங்க பார்த்தப்ப தானே உலகமே பாக்குது. பஞ்ச் டைலாக் விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படித்தான? இருக்கு இருக்கு. அது என்ன மாதிரி விஷயம்? என்னடா ஆளை காணாமனு பார்த்தேன். நீ இதுக்கு தான் வருவ. நீ அங்கிருந்து தேவராஜ் இப்படி வந்து இங்க வா, இந்த இங்க வந்து உட்காருவா. உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். நான் நல்லா அங்கிருந்து வந்துடுறேன். அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வருது, அதான் நீங்க சொன்னீங்கன்னா போட்டு விட்டோம். கடைசி கேள்வி ஆச்சு கொடுத்தோம். என்ன அந்த செய்தியில கூட கடைசி செய்தியில் ஒரு வார்த்தை இருக்கு. உங்களோட இதை விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கும் தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்க, பார்ப்போம். அதில் போய்கிட்டு இருக்கோம்ல, திடீர்னு அதில் எந்த நேரம் எலி எங்கிட்டு தவும் தெரியாது. நடக்கும், சொல்ல முடியாது, வந்தாலும் வராது. நம்ம பாட்டு செவனேன்னு போய்கிட்டா ஒன்றும் இல்லை, அது ஏதாச்சும் அப்படின்னா வராது, சொல்ல முடியாது. அந்த கடையை மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம், இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். இது ஒழுங்காக அப்படியே போய்கிட்டு தான் போய்கிட்டே இருக்கான். கேப் விட்டேன்னு சொன்னீங்க, அந்த கேப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. என்ன கேப்பு? என்ன என்ன யூட்டன்? போன படத்துக்கு இந்த படத்துக்கு தானே கேப்பு, வேற ஒரு கேப்பு இல்லைண்ணே. அதுக்கு முதல்ல விட்ட கேப்புக்கு போன படத்துல விளக்கம் சொல்லியாச்சு. இப்போ கேப்புன்னா ஒண்ணும் இல்லையா? இப்போ பண்ணுற படத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா பண்ணலாம் அந்த படத்தை. அதுக்காக டைம் எடுத்தான். ராத்திரி போகலாம். அப்புறம் ராத்திரி கூட நேற்று 5-6 மணி ஆகி போச்சு. காலையில் போகிறோம், வெளியே காலம் போகலாம். ஏன்னா அடுத்த படத்துலையாவது இந்த மாதிரி கதை நானாக தான் நடிப்பீங்களா, இல்லை மற்ற படத்தில் காமெடியாக பண்ணுவீங்க? இல்லை இது ஆரம்பிச்சாச்சுலப்போ கடையை திறந்தாச்சு, கொஞ்சம் பெருசாக திறக்கணுங்கிறக்காண்டி இப்போ திறந்துருக்கேன். அடுத்து பூரா ட்ராக்கு எல்லாம் கலந்து பண்ணலாம். அதெல்லாம் இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூரில்? இதுதான் உரண்டு எழுக்கிறது. இப்படி நீங்கள் பாட்டு முடிச்ச போட்டு போயிடுறீங்க. புளி அது பாருங்க அங்கிட்டு வந்து போகுது, எலி இது பாருங்க ஒரு பக்கம் போயிட்டு போகுது. தொழில நம்ம லெவலுக்கு இப்போ மற்ற ஹீரோக்கு வந்து 6-pack இருக்குது, நம்மளுக்கு வந்து சிங்கிள் பேக் தான். ஒன்றும் கிடையாது, நம்ம லெவலுக்கு சண்டை பைட்டா எலி பைட்டு. எலி என்ன எப்படி ஓடும்? கிட்ட 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 ஓடும்போது தப்புங்கமா அடிக்கடி டைம் பூரா எலி பைட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் தேவராஜ் நடித்த கையல் படத்தை பார்த்துருக்கீங்க, சகாப்த படம் பார்த்தீங்களா? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக அப்படி ரெண்டு பேரும் லேசாக பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்திருக்கேன். படம் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? ஏன்னா அது சினிமாங்கனால தான் கேட்கும். உங்கள்கிட்ட எந்த படம்? சகாப்தம். ஏங்க என் படத்தை இன்னும் பார்க்கலங்க நான். நீங்க என்ன கொஞ்சம் ஏத்திட்டு போங்கய்யா. அப்ப முன்னாடி பாடு. இல்லைங்க, பின்னால ஏத்திட்டு போங்கன்னு சொல்ல வந்தேங்க. அப்ப குப்புற பாடு. அப்பு உங்களுக்கு பின்னால ஏத்திட்டு அப்படி கொண்டு இறக்கணும்னு சொல்ல வந்தேன். இருங்க சார், நானே ரேஸ்ல குதிரையா ஓட்டிட்டு இருக்கேன், நீங்க நம்ம பந்தயம் கட்டிட்டு உட்காந்துக்க மாதிரியே கமான் கமான்னு இருக்கீங்க. கூட்டத்துல தான் அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. ஹலோ ஃபேன்ஸ், வயசானா எல்லாமே போச்சா, 40 வாழ்க்கை ஓடாத வாச்சா, 4 மதிச்சாத்தான் சந்தோஷமாச்சா, நாம தான நினைச்சா நீ உன்னோட ராஜா. Tat tat.
இருக்கிற குப்தை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வீட்டுக்குள்ள பிரம்மச்சோவடி படிச்சேன் உன் பேரு அதுல இல்ல நிறைய டைம் இருக்கு கவலைய நீ ஒதுக்கு நிறைய லோடு இருக்கு கழுதைக்கு யூஸ் இருக்கு ஹாப்பி 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 கோழி டெய்லி டெய்லி முட்டை போட்டு கிடக்கு கவலைப்பட்ட முட்டை கடையில் தோசை கல் இருக்கு உண்மையாக வாழ இந்த நாலு பிறந்து கிடக்கு சிரிச்சு பாரு டெய்லி டெய்லி ஹாப்பி 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 சொல்ல தூரம் பார்த்து கடந்து போக லைஃப் ரோடு இல்ல பாதி கிணறு தாண்டி பாரு டைவர் அடிப்பா உள்ள நாப்பதோட உன் வாழ்க்கை ஓடாத வாச்சா நாலு பேரு மதிச்சாத்தான் சந்தோஷமாச்சா நாம தான் நினைச்சா நீ உன்னோட ராஜா